வெல்கம் பேக் டு லேப்டா ஃபார் அவர். நீங்கள் உங்கள் ஹோம்க்கு ஒரு லவபிள் ஃப்ரெண்ட்லி கம்பெனியை வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கீங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டில் நிறையா பீட்ஸ் வந்தாலும் ரெண்டு பீட் எப்பயுமே டாப்பில் வரும், லேப்டா ரெட்ரீவர், கோல்டன் ரெட்ரீவர். ரெட்ரீவர்ஸ் எல்லாமே ரொம்ப குட் சாய்ஸ் அண்ட் வேர்ல்டு லெவலில் அது நல்லாவே பாப்புலர்னு சொல்லலாம். பட் இது ரெண்டில் எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், லேப்டாரா கோல்டன் ரெட்ரீவரா. ரெண்டுத்துக்குமே நிறைய விஷயங்கள் ஒத்து போகும், ஒரே மாதிரியான கேரக்டர் தான் இருக்கும், பார்க்க லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அண்ட் அதோட இன்டெலிஜென்ஸ் லெவல் எல்லாமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ரீடுக்கும் எந்த விஷயங்கள் ஒத்து போகுது, எந்த விஷயம் ஒத்து போகலை, அண்ட் இந்த ரெண்டு ப்ரீடில் உங்களுக்கு எந்த ப்ரீட் உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ஜோம்பதன், நீங்கள் பார்த்துட்டு இருக்க லேப்டா ஃபார் அவர். நம்ம சேனலில் டாக்ஸ் பற்றின விஷயங்கள் மட்டும் தான் பார்க்குறோம், கீழே நிறைய வீடியோஸ் இருக்குது, போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ கம்யூனிகேட் பண்ணால் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் கனல் லிங்க்கும் கீழே இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். லேபடார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சென்ட் ஜான்ஸ் வாட்டர் டாக் அப்படிங்கிற ஒரு டாக்லேருந்து தான் ஆரிஜினேட் ஆச்சு. ஸோ இது வந்து கனடாவில் தான் ஃபர்ஸ்ட் அங்கே தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. 1700 அந்த இயர் ரேஞ்சில் வந்து தான் இது வந்து கனடாவில் இருந்துச்சு. 1800 இந்த இயர்ஸ் ரேஞ்சில் வந்து இங்கிலாந்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆரம்ப கட்டத்தில் வந்து வாட்டரில் இருக்க ஃபிஷ்ஷை வந்து ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வரதுக்காக தான் யூஸ் பண்ணாங்க. பட் இங்கிலாந்து வந்தப்புறம் அதை வந்து ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ பேர்டெல்லாம் வந்து ஷூட் பண்ணால் அதை வந்து விழுந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து இவங்ககிட்ட ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணாங்க ரிட்ரீவர்ஸாக. முத முதல்ல இது வந்து ஒரு நல்ல ப் ரீடாக வந்து கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1903. ஸோ 1903 தான் லேபர்டர் ரிட்ரீவர் அப்படிங்கிற ஒரு ப்ரீடு வந்து ப்ராப்பராக வந்து கொண்டு வராங்க, ஏகேசி கனல் கிளப்லையும் அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி உருவான அந்த லேபர்டர் ப்ரீட் தான் இப்போதைக்கு மோஸ்ட் பாப்புலர் ப்ரீட் இன் த வேர்ல்டு. ஸோ வேர்ல்டில் அதுவும் ஏகேசி கனல் கிளப் லிஸ்ட்டில் லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸாக டாப்பில் இருக்கிறது லேபர்டர் ரிட்ரீவர் மட்டும்தான். ஸோ கோல்டன் ரிட்ரீவர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 1868 அந்த இயர் ரேஞ்சில் ஒரு ப்ரீடிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ரீடிங் ப்ரோக்ராமோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீட் கண்டுபிடிக்கணும், அது நல்லா ஹண்டிக்கும் யூஸ் ஆகணும், லாயலாக இருக்கணும், வீட்டுக்குள்ளே நல்ல டெம்பர்மெண்ட்டோட நல்ல கேரக்டரோட அடங்கி சொல்கிற பேச்சை கேட்டு ஒபீடியண்டாக இருக்கணும். அப்போது நிறைய பீட்ஸ் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க. ஐரிஷ் செட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரீட், பிளட் ஹவுண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரீட், அண்ட் சென்ட் ஜான்ஸ் வாட்டர் டாக். ஸோ சென்ட் ஜான்ஸ் வாட்டர் டாக்லேருந்தா லேபர்டர் வந்துச்சு. ஸோ சென்ட் ஜான்ஸ் வாட்டர் டாகையும் மிக்ஸ் பண்ணுறாங்க, அண்ட் ரெட்ரீவர்ஸ் லேபர்டர் ரெட்ரீவர்ஸையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பீட்ஸும் மிக்ஸ் பண்ணுறதால தான் கோல்டன் ரிட்ரீவர் வருது. ஸோ கோல்டன் ரிட்ரீவரும் லேபர்டர் ரிட்ரீவரும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான காரணம், அதில் வந்து 50% வந்து சென்ட் ஜான்ஸ் வாட்டர் டாகும் லேபர்டர் டாகும் மிக்ஸ் ஆயிருக்கு. அதனால தான் லேபர்டரோட கேரக்டரும் கோல்டன் ரிட்ரீவரோட கேரக்டரும் ஒரு 60-80% ஒரே மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். இதோட பிளட் லைன் பார்த்தீங்கன்னா பியூர்லி ஹண்டிங் டாக். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலாந்தில் இருக்க கெனல் கிளப்ல தான் இதை அக்செப்ட் பண்ணுறாங்க. இதுவும் அக்செப்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1903. லேபர்டர் அக்செப்ட் பண்ண அதே இயர் தான் இதையும் அக்செப்ட் பண்ணுறாங்க. 1903 பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ளாட்டாக கோல்டு கலரில் இருக்க ஒரு கோல்டன் ரிட்ரீவர் தான் அப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1911 தான் கோல்டன் ரிட்ரீவர் ஒரு ப்ராப்பர் ப்ரீடாக வந்து ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் கோல்டன்லேருந்து எல்லோ கலர் இந்த கலர்லாம் அப்போ தான் கொண்டு வராங்க. அண்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா லேபர்டர் அண்ட் கோல்டன் ரிட்ரீவர் ரெண்டுமே டாப் 5 ப்ரீட்ஸ் இந்த வேர்ல்டு. அந்த ஏகேசி கலர் கிளப் லிஸ்ட்டில் நீங்களே போய் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ரெண்டு ப்ரீடும் எப்பயுமே டாப் 5ல வந்துடும். அடுத்து பர்சனாலிட்டிக்கு வருவோம். பர்சனாலிட்டி அப்படின்னா அதோட கேரக்டர். ரெண்டு ப்ரீடுமே ஹண்டிங் டாக் தான், நல்ல இன்டெலிஜென்ட் லெவல், சொன்னால் அப்படியே கேட்டு ஒபீடியண்ட்டாக இருக்கும், லாயலாக இருக்கும், லவபிள் கேரக்டர். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா 99.9% சேம் தான். அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு ப்ரீட் தான் மோஸ்ட்லி சர்வீஸ் டாகாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து நெட்டிக்கன் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து பிளைண்ட் பீப்பிளை கொண்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு, ஹாஸ்பிட்டலில் அவங்க கூட இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ லேபர்டர் அண்ட் கோல்டன் ரிட்ரீவர் தான் மோஸ்ட் ஹையஸ்ட் சர்வீஸ் டாகாக இப்போ வேர்ல்டில் இருக்கிறது. ஸோ இப்போ லேபர்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக வருவோம். உங்களால் உங்கள் டாக் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி லேபர்டர் உங்க கூட இருக்கும். லேபர்டரோட நேச்சரே ரொம்ப நல்லாயிருக்கும், அது வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் லவபிள் கேரக்டராக இருக்கும், லாயலாக இருக்கும், அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்ககிட்ட எல்லாக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நம்மக்கிட்ட மட்டும் இல்லை அனிமல்ஸ்கிட்டையுமே அது ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ லேபர்டர் வளர்க்குறீங்கன்னா நீங்கள் மற்ற ப்ரீட்ஸ் மற்ற அனிமல்ஸும் வளர்க்கலாம், உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, ஈஸியாக அட்டாச் ஆகிக்கும் எல்லாத்தோடையும். அண்ட் இது வந்து நீங்கள் ஏதாவது சோகமாக இருக்கீங்க இல்லை அது கூட இன்ட்ராக்டே பண்ணல கண்டுக்கவே இல்லைன்னா இதுவாக வந்து ஏதாவது உங்களை இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும், இதுவாக வந்து விளையாட ட்ரை பண்ணும். ஸோ சும்மாவே இருக்காது, உங்களையும் வந்து அது கூட ஏதாவது பண்ண வைக்கவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும். லேபர்டர்ஸ் அதிகமாக அவுட்டோரில் போயிட்டு ப்ளே பண்ண விரும்பும். ஸோ ஆல்வேஸ் ப்ளேஃபுல், ஹை எனர்ஜன டாக். இதுவுமே நான் இது வரைக்கும் டாக்ஸே வளர்த்ததில்லப்பா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரீட் வளர்க்கணும், எது வளர்க்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்ணை நீங்கள் லேபர்டர் எடுக்கலாம். பட் வீடு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெட்டர். ஏன்னா லேப் வந்து ஆரம்பத்தில் குட்டியில் பார்க்க சின்னதாக தெரியவாங்க, பட் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அது நம்ம போகிற சாப்பாட்டுக்கெலாம் நல்லா சைஸ் பெருசாகிடும். ஓவரால் சொல்லணும் அப்படின்னா வெரி 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 ஃப்ரெண்ட்லியான டாக். நமக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்க அனிமல்ஸ்க்கு, ஹோல் ஃபேமிலிக்கே இந்த ஒரு டாக் செம ஃப்ரெண்ட்லியாக, செம ஹாப்பியாக, ப்ளேஃபுல்லாக இருக்கும். காட் டாகாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால்
யாராவது வந்தால் குலைக்கும், கண்டிப்பாக குலைக்கும், அலர்ட்டாக யூஸ் பண்ணலாம். அதுவும் லேபர்ஸில் வந்து மேலே விட ஃபீமேல் வந்து ஓவர் கார்டிங்காக இருக்கும். ஸோ வீட்டுக்காராக வந்தால் ஃபர்ஸ்ட் குலைச்சிட்டு போயிட்டு அதுதான் முன்னாடி நிற்கும். கார்டிங்க்கு யூஸ் பண்ண முடியாது, மேபி ட்ரெயின் பண்ணால் யூஸ் பண்ணலாம், பட் அதோட கேரக்டர் அது கிடையாது. ஸோ பட் அலர்ட்டாக யூஸ் பண்ணலாம், வீட்டுக்காராக வந்தால் குலைக்குமா, கண்டிப்பாக குலைக்கும். அடுத்து கோல்டன் ரிட்ரீவருக்கு ஸ்பெசிஃபிக்காக வருவோம். கண்டிப்பாக கூட யாராவது இருக்கணும், இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி போர்டு மைண்ட் செட்டுக்கு, சோகமான ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடும். ஒரு பெரிய ஃபேமிலி யாராச்சும் ஒருத்தவங்க கூட இருக்கணும், அட்லீஸ்ட் ஒன் பர்சன் அது எப்பயும் கூட இருக்கிற மாதிரி பார்க்கணும். பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் செட் ஆகும். ஸோ நல்ல பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க, ஒரு டாக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோல்டன் ரிட்ரீவருக்கும் போகலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரீட் ஃபார் ஃபேமிலின்னு வரப்போ கோல்டன் ரிட்ரீவர் அதில் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம், ரொம்ப லாயலாக இருக்கும். ஸோ பீப்புள் மாதிரியோ இல்லை மற்றவங்க மாதிரியோ நம்ம முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அந்த மாதிரிலாம் பண்ணாது டாக்ஸ், எல்லா டாக்ஸுமே அப்படி தான். பட் கோல்டன் ரிட்ரீவர் நீங்கள் அதை வந்து தெள்ள தெளிவாக பார்க்கலாம். ஸோ ரொம்ப வெகுளியாக வெகுளித்தனமாக உங்களை அப்படியே நம்புவோம். அண்ட் ஏதாவது இப்போ நீங்கள் அடிச்சிட்டிங்க, மற்ற டாக்ஸ் வந்து சில நேரம் அடிச்சிட்டிங்க அப்படின்னா சிலது பைட் பண்ணும், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். பட் கோல்டன் ரிட்ரீவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து கூட பின்னாடியே சுற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ எல்லா ப்ரீட்ஸுமே அந்த மாதிரி தான், பட் கோல்டன் ரிட்ரீவர்ஸில் இந்த ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப 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 ஒபீடியண்ட்டான ஒரு ப்ரீட் இதுவுமே. இன்டெலிஜென்ட் லெவலும் ஆஸ் யூஷுவல் லேப் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இதுக்கும் இன்டெலிஜென்ட் இருக்கு. ஸோ வெல் மேனர்ட், சொல்கிற பேச்சு அப்படியே கேட்டு நடக்கும். கிட்ஸ் கூட இதை வந்து ஃப்ரீயாக விட்டு போகலாம், வெயிட் அவ்வளோ போடாது. ஸோ லேப் அளவுக்கு இது வெயிட் போடாது. ஸோ கிட்ஸ் கூடலாம் ப்ளே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கடிச்சிருமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ ஓவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இது, மற்ற டாக்ஸ் விட இது ரொம்ப 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 ஓவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஒரு ஸ்டெப் மேலே போய். பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஓகே. உங்கள் வீட்டில் இருக்க எல்லா கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் யாராக வராங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஓகே. வீட்டுக்கு வந்து மற்ற அனிமல்ஸ் வருது, காக்கா வருதுன்னா ஓகே, அது கூட எதுவும் பண்ணாமல் அது கூடயும் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இல்லை என்ன ஒரு டேஞ்சரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு திருட வந்தால் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் நின்று அவங்க எதாவது வச்சுருக்காங்களா சாப்பிட கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டையும் பார்த்துட்டு இருக்கும். கோல்டன் ரிட்ரீவரோட நல்ல விஷயமும் இதுதான், கெட்ட விஷயமும் இதுதான். எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஓவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ யார் நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்லாம் அதுக்கு தெரியாது. எல்லாருமே அதை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூடயும் ஜாலியாக இருக்கணும், எல்லா கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதுதான் அதுக்கு தெரியும், அதுதான் அது பண்ணிகிட்டு இருக்கும். கண்டிப்பாக இதை நம்பி வீட்டில் நீங்கள் விட்டு போக நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கிறதும் காணாமல் போயிடும், உங்கள் டாகும் சேர்த்து காணாமல் போயிடும், அழகாக இருக்கணும் இதையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. பட் இதை வாட்ச் டாகாக யூஸ் பண்ணலாம். ஸோ வீட்டுக்கு யாராவது வந்தால் கண்டிப்பாக குலைக்கும். இந்த கோல்டன் ரிட்ரீவர்ஸ் வந்து மோஸ்ட்லி குலைக்காது, பட் குலைச்சது அப்படின்னா காது கொயங்கும், அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவி சவுண்டாக கேட்கும். அண்ட் வேர்ல்டே ஹையஸ்ட் பாக்ஸ் சவுண்ட்கான ரெக்கார்டு வச்சிருக்காது, கின்னஸ் ரெக்கார்டு வச்சிருக்காது பார்த்தீங்கன்னா கோல்டன் ரிட்ரீவர் தான். கோல்டன் ரிட்ரீவர்ஸ் அவ்வளோ ஈஸியாக கத்த மாட்டாங்க, பட் கத்துனாங்கன்னா இருக்க எல்லா ப்ரீடோட ஹெவியான சவுண்ட் இவங்களோட தான் இருக்கும். ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸை ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல லேபர்டாரை விட கோல்டன் ரிட்ரீவர் டாப்பில் இருக்கும். அண்ட் ஓவராலாக சொல்லப்போனால் ஒரு ஃபேமிலிக்கு சூப்பரான டாக்னா கோல்டன் ரிட்ரீவர் கண்டிப்பாக வரும். அடுத்து கோட் அண்ட் கலர்ஸ்க்கு வருவோம். கோல்டன் ரிட்ரீவர் வந்து கோல்ட்லேருந்து எல்லோ வரைக்கும் அவனுக்கு அந்த ஷேட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும், பட் ஒரே கலர் தான் உடம்பு ஃபுல்லாக. லைக் லைட் கோல்டாகலாம், நார்மல் கோல்டு கலராகலாம், டார்க் கோல்டாக இருக்கலாம், இல்லை க்ரீம் கலராகலாம், இல்லை ஃபான் கலர் லேபர்டார் கலரில் இருக்க அந்த ஃபான் கலராகலாம், இல்லை கோல்டன் ஃபான் அப்படிங்கிற ஒரு கலர் இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி டார்க் கோல்டில் இருக்கும், இதுவுமே பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆறு கலர் தான் அதில் இருக்குது. இந்த ஆறு கலருமே ஒரு ஷேடாக இருக்கலாம், அதாவது கொஞ்சம் டார்க்காக இருக்கலாம், கொஞ்சம் லைட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி மாறி முடிஞ்சு உடம்புல வேறு எங்கேயும் வேறு எந்த கலருமே மிக்ஸ் ஆகிருக்கக்கூடாது, அதுதான் ஒரிஜினல் ப்ரீட். அண்ட் இந்த ப்ரீடுக்கு கொஞ்சம் ஹேர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், முக்கியமாக முன்னங்காலில் பின் சைடு அண்ட் செஸ்ட்டுக்கிட்ட வால்கிட்ட அந்த மாதிரிலாம் ரொம்ப 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 ஹெவியாக இருக்கும். எப்படி இந்த சிங்கத்துக்கு இங்கே இருக்குமோ அந்த மாதிரி இதுக்கு உடம்பு ஃபுல்லாக முடி ரொம்பவே அதிகமாக இருக்கும். கோல்டன் ரிட்ரீவர்ஸ் வச்சுருந்தா நீங்கள் ஒரு விஷயத்துக்கு முன்னாடியே தயாராகிக்கோங்க. உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் உங்கள் டாக் எங்கெல்லாம் போதும் எல்லா இடத்துலையும் டாகோட முடி கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. முக்கியமாக உங்கள் ஷர்ட்ஸில் உங்கள் க்ளோத்ஸில் அதிகமாக நீங்கள் உங்கள் டாகோட ஹேரை பார்ப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு திக்கான கோட் இருக்கிறதாலே உங்களுக்கு ஹேரை வந்து நீங்கள் க்ரூமிங் பண்ணியாகணும். க்ரூமிங் மீன்ஸ் அப்பப்போ சேவி ஓட்டணும், சேவிலாம் சிக்காயிரும் ஒன்று, இன்னொன்று ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அண்ட் கொத்து கொத்தாக முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ க்ரூமிங் வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் மினிமம் பண்ணியாகணும், இல்லைன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்தில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. மந்த்லி ஒன்ஸாவது குளிக்க வைக்கணும், இல்லைன்னா டாக் வந்து அந்த முடியெலாம் ஒரு மாதிரி வேறு மாதிரி ஆயிரும், டாக் மேலே செம்மையான நாற்றம் அடிக்கும். ஸோ இந்த க்ரூமிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் கோல்டன் ரிட்ரீவர். ஸோ உங்களால் உங்கள் டாக் கூட இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், வீக்லி ஒன்ஸ் அது வந்து இந்த மாதிரி க்ரூமிங் பண்ண முடியும், மந்த்லி ஒன்ஸ் அது குளிப்பாட முடியும்னா வாங்குங்க. இல்லாமல் வாங்கி வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் டாக்கு தான் கஷ்டம், உங்களுக்கு அதை விட ரொம்ப கஷ்டம். அண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், கோல்டன் ரிட்ரீவர்ஸ்க்கு வாட்டர் ரிப்ளிகன் கோட் இருக்குது. ஸோ அதோட அந்த ஹேர் இருக்கு இல்லையா, அந்த ஹேருக்குள்ள இன்னொரு கோட் இருக்கும். அடுத்து லேபர்டாருக்கு வருவோம். லேபரோட கலர்னு கோட் பார்த்தீங்க அப்படின்னா மூணே கலர் தான், சாக்லேட், பிளாக் அண்ட் எல்லோ. ஸோ இதோட ஷேட்ஸ் அங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி மாறும், டார்க் சாக்லேட்டாக இருக்கும், லைட் சாக்லேட்டாக இருக்கும், ஃபான் வந்து கொஞ்சம் மாறும், இந்த மாதிரி கலர் ஷேட்ஸ் மாறும். இதுலேயும் ஒரே ஒரு கலர் தான், மற்ற கலர் மிக்ஸ் ஆகாது. அப்படி மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு கிராஸ் ப்ரீட் தான். அண்ட் இது வந்து ஷார்ட் கோட், இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் கோட். அதை கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு கோட்
சைஸ் கம்மி. பட் இதுக்குமே ரெண்டு கோட் இருக்குது, வாட்டர் ரெப்ளிகன் கோட் தான். இதுக்குமே தண்ணி பட்டா சொத சொதன்னு போகாது. கோல்டன் ரிட்டியூவரை கம்பேர் பண்ணுறப்போ லேபர்டாருக்கு க்ரூமிங் ரொம்பவே ஈஸி. அந்தளவுக்கு முடி இல்லாததால், ஹேர் கம்மியாக இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். பட் கோல்டன் ரிட்டியூவருக்கு முடி கொட்டுற மாதிரி லேபர்டாருக்கு முடி கொட்டும், அதை விட கொஞ்சம் அதிகமாகவே கொட்டும். அங்கே முடி அதிகமாக இருக்குது, பட் லேபர்டாருக்கு முடி கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அதை விட அதிகமாக இங்கே முடி கொட்டும். ஸோ நல்லா வீடை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ, இல்லைனா வீடு முழுக்க முடியை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, கோல்டன் ரிட்டியரோட லேபர்டாருக்கு நிறையவே முடி கொட்டும். அதுவும் ஏஜ் ஆக ஆக சொத சொத சொதன் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி அதிகமாக இருக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக நீங்கள் பாத் பண்ணியிருக்கோங்க. அடுத்த சைஸ் கோருவோம். ரெண்டு பீடுமே ஒரு மீடியம் சைஸ்லேருந்து லார்ஜ் பீட் சைஸ் வரைக்கும் ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் போடுற ஃபுட்டை அண்ட் அதோட குவாலிட்டியை பொறுத்து, நல்ல குவாலிட்டி பீடாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே லார்ஜ் சைஸ் அளவுக்கு வரும். கோல்டன் ரிட்டியரோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 55-75 pounds வரைக்கும் வரும். அண்ட் இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 20-24 inches வரைக்கும் ஹைட்டாக வரும். லேபர்டாரோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 65-80 pounds வரைக்கும் வரும். அதாவது கோல்டன் ரிட்டியரோட லேப் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக போடும், ஏன்னா இது கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும் அதனால். அண்ட் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 21-25 inches வரைக்கும் டாலாக இருக்கும். ட்ரைனிங்க்கு வருவோம். ட்ரைனிங்க்கு இந்த பீடும் இந்த பீடும் நான் தனித்தனியாக சொல்ல போது கிடையாது, ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான், ஒரே லெவலில் தான் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். முன்னமே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பீடும் சர்வீஸ் டாகாக இருக்கிறதுக்கு ரொம்பவே பாப்புலர், அண்ட் தெரப்பி டாகாக்கிறதுக்கும் ரொம்பவே பாப்புலர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெரப்பி டாக்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்டாக இருப்பாங்க, அவங்கள போயிட்டு அவங்க கூட ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள வந்து ப்ளீஸ் பண்ணும். ஸோ அவங்களோட மனசை வந்து கொஞ்சம் அமைதியாக்கிறதுக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிறதுக்கு நம்ம விஷயங்களுக்கு இந்த டாக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு டாகுமே ஈஸிலி ட்ரெயினபிள், நீங்கள் 200 commands வரைக்கும் ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். அந்த ரெண்டு பீட்டுக்கும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க. ரெண்டு பீட்டுக்கும் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தே ஆகணும். ட்ரைனிங் மஸ்ட் நீங்கள் வச்சிங்கன்னா மினிமம் வந்து ஒரு பேசிக் ஒபீடியன்ஸாக நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ட்ரெயின் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இழுத்துட்டு போச்சுன்னு வச்சுக்கிங்க, அதுவும் கோல்டன் ரிட்டியர் கூட ஒரு பொறுமையாக தான் இழுக்கும். லேப் இருக்க வெயிட்டுக்கு இழுத்துச்சுன்னா இழுத்தள்ளிட்டு போயிடும். ஆக்சுவலி எங்கள் வீட்டு நிறைய பேரை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருந்துமே சில பேருக்கு கண்ட்ரோல் ஆகாமல் இழுத்துட்டு போயிடலாம், கீழே விழ வச்சுருக்கு. ஸோ அந்த மாதிரி விட்டுறக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் நீங்கள் உங்கள் டாக் வந்து கண்டுக்கவே இல்லை, ஒரு 5-4 hours மேலே கட்டியே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக போர் ஆயிரும். ஸோ ஒரு டாக் வந்து போர் அடிச்சு இருந்துச்சுன்னா அது ஹாப்பியாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்தளவுக்கு ஆக்டிவாக வச்சுக்கணும் நீங்கள், அதை பார்த்துக்கோங்க. பெருசாக இதை பற்றி சொல்கிறதுக்கும் இல்லை, டாப் லெவல் ட்ரெயினபிள், என்ன கமெண்ட் வேணாலும் ட்ரெயின் பண்ணலாம், ஈஸியாக ட்ரெயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஒபீடியன்ஸ் எல்லா லெவலையுமே பக்காவாக இருக்கும் இந்த பிரீட்ஸ் ரெண்டுமே. அண்ட் இந்த பிரீட்டை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லலாம், டாப் கிளாஸ் ட்ரெயினபிள் அண்ட் ஒபீடியன். ஆக்டிவிட்டி லெவலுக்கு வருவோம். உங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு ஹை ஆக்டிவான பிளேஃபுல்லான ஒரு பீடு வேணும்னா நீங்கள் இந்த ரெண்டு பீட்ஸுமே போகலாம். அண்ட் இந்த கோல்டன் ரிட்டியரும் சரி லேபர்டாரும் சரி நீங்கள் சின்ன வீட்லேருந்து பெரிய வீடு வரைக்கும் வளர்க்கலாம், அப்பார்ட்மெண்ட்லையும் வளர்க்கலாம். பட் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறவங்க கொஞ்சம் பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக பார்த்துக்கோங்க. சின்ன அப்பார்ட்மெண்ட்னா சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக குறைச்சதுன்னா உள்ளே வைப்ரேட் ஆகும். ஸோ ஹெவியாக இருக்கும் சவுண்ட். நான் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்த்த எல்லாக்கிட்டையுமே பேசியிருக்கேன், அவங்க எல்லாமே சொன்னது சவுண்டு ஹெவியாக இருக்கும், 10-15 feet தள்ளி இருக்கவங்க கூட வந்து சண்டை போடுறாங்க அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கவங்க குலைக்காமல் பார்த்துக்கோங்க, அப்படி குலைச்சாலும் சவுண்டு வெளில போகாத அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது ஒன்று, கொஞ்சம் பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக தான் அந்த பிரச்சனை கதை நான் சொல்கிறேன். மற்றபடி தனி வீடாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, தாராளமாக வளர்க்கலாம் ரெண்டு பீடுமே. அண்ட் இது ரெண்டு பீடியுமே எப்பயுமே கட்டியாக வச்சுருக்காதுங்க, ஏன்னா இது ஒரு மாதிரி ப்ளேஃபுல்லான பீடு, ஃப்ரெண்ட்லியான பீடு. நீங்கள் கார்டிங் டாக்னால் கட்டி வச்சு ஓரளவு பார்த்துக்கலாம், பட் கார்டிங் டாக்கே ரொம்ப நேரம் கட்டிக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி டாக் ரொம்ப நேரம் கட்டி வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ அண்ட் ரொம்ப நேரம் கட்டியே வச்சிருக்காம எப்பயாவது ஒரு டேக்கு ஒன் டைம் ஆகுது வெளில கூப்பிட்டு போயிட்டு வாங்க, ஏன்னா இந்த டாக் வந்து வெளில கொஞ்சம் போயிட்டு வர வெளில ப்ளே பண்ண நிறையவே லைக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு லேபர்டாரோ இல்லை ஒரு கோல்டன் ரிட்டியரோ போரா போர் அடித்து உட்காந்துச்சு அப்படின்னா அந்த டாக் ஹாப்பியாக இல்லை. ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் உங்கள் டாக் ஹாப்பியாக இல்லைன்னா அது வந்து ஒரு டாக் லவர் பண்ணுற விஷயம் கிடையாது. ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்பேனுக்கு வருவோம். இந்த கோல்டன் ரிட்டியர் அண்ட் லேபர்டார் ரிட்டியர் ரெண்டுமே வந்து 10-12 years வரைக்கும் உயிர் வாழும். பட் லேபர்டாரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபர்டார் ரிட்டியர் வந்து 1936 அந்த வருஷம் பிறந்து 1963 கிட்டத்தட்ட 27 months 3 months வந்து உயிரோடு வந்திருக்கு. ஸோ ஹையஸ்ட் இது தான் ஒரு லேபர்டாரோட ஹையஸ்ட். 27 வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் நல்லா பார்த்துருக்கேன்னா இருந்திருக்கு, இப்போ வந்து மேக்ஸிமம் 12 years தாண்ட மாட்டேங்குது. பட் நல்லா பார்த்துக்கிட்டா, அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டா மேபி சான்சஸ் இருக்குது. அண்ட் கோல்டன் ரிட்டியரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ரிட்டியர் கூட 20 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழலை, ஹையஸ்ட் வந்து 20 years தான். ஸோ யூஷுவல் பார்த்தீங்கன்னா 10-12 அது ஆவரேஜ், பட் ஹையஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கிறத பொறுத்து. ரெண்டு வீடுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம் வரும், கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, ஹிப் டிப்ளீஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது. முக்கியமாக லேபர்டாருக்கு பார்த்தீங்கன்னா ஐ இஷ்யூ கொஞ்சம் வரும், அண்ட் ஹிப் லிப்ளீஷாக கண்டிப்பாக லேபுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் அதிகமாகிறதால் டைல்ஸில் வளர்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வரும். ஓல்டான லேபர்டாருக்கு வந்து போன்ஸ் வந்து பேரலைஸ் ஆகிறது சான்ஸ் இருக்குது. ஸோ நடக்க முடியாமல் அப்படியே கிடக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஓல்டு ஏஜ் ஆனால் வரும். ஸோ அதுதான் நம்ம கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம். அந்த ஏஜ் ஆக ஆக லேபர்டாருக்கு வந்து ஒரு மாதிரி மஃபுல்டு பார்க்கும், பார்க் சவுண்ட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறும்.
இப்போ ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹெல்த் இஷ்யூலாம் வந்து லேபர்டாக இருக்கும் வரும். கோல்டன் ரிட்ரீவருக்கான ஹெல்த் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா எல்போ டிப்ளீஷன் வரும். ஸோ எல்போ வந்து இறங்கிடும், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அண்ட் மோஸ்ட்லி ஸ்கின் இஷ்யூஸ் வரும், லைக் ஹாட் ஸ்பாட், இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து கோல்டன் ரிட்ரீவர்ஸ்க்கு வரும். ஸோ ஓவரால் எல்லாத்தையுமே இந்த பீடை பற்றி நம்ம பார்த்துட்டோம். 9% காமனாக தான் இருக்கும், சிமிலர் திங் தான் இந்த ரெண்டு பீடுக்குமே. இந்த ரெண்டு பீடில் நீங்கள் எந்த பீடை சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு 1 hour இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த ரெண்டு பீடுமே வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த ரெண்டு பீடுமே செம ஃப்ரெண்ட்லியான பீடு, அதை நான் சொல்லி ஆகணும். ஸோ வீட்டில் வந்து எல்லா கூடையும் மெர்ஜ் ஆகணும், எல்லோரும் யாரை புதுசாக வந்தாலும் அவங்க கூடயும் இந்த ஒரே மாதிரி தான் ப்ளே பண்ணும். ஸோ ஈஸியாக அட்டாச் ஆகிறதுக்கு, ஹாப்பியாகிறதுக்கு, லாயலாகிறதுக்கு ஒரு மாதிரி வீடியோ வந்து ஒரு வேறு மாதிரி மாறும். இந்த மாதிரி டாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு பீடில் நீங்கள் எதாவது சூஸ் பண்ண போகிறீங்க எனக்கு தெரியாது, பட் ரெண்டு பீடில் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக உங்கள் வீட்டோட ஒரு மெமரபிள் டாகா இது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இருக்கும். ஸோ நீங்கள் ஏகப்பட்ட ப்ரீட்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ப்ரீடில் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ப்ரீடில் கோல்டன் ரிட்ரீவர் அண்ட் லேபர்டர் ரிட்ரீவர் இது ரெண்டில் நீங்கள் எந்த ப்ரீடை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கோல்டன் ரிட்ரீவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருந்துச்சா? அண்ட் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் சிலது இருக்கும். ஸோ கோல்டன் ரிட்ரீவர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு சில ஒப்பீனியன் இருக்கும், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கீழே கமெண்டில் போட்டிங்கனாலும் மற்ற பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் வேறு இந்த ரெண்டு பீட்ஸாக நீங்கள் கம்பேர் பண்ணணும் அண்ட் இந்த மாதிரி கம்பேர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த பீட்ஸ் அடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பீட்ஸை பற்றின ஒரு கம்பேரிசன் நம்ம போடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேவ் டாக், ஹேவ் எ நைஸ் டே.